வணக்கம் गाइस चैप्टर 8 बेसिक कांसेप्ट ऑफ डिफरेंशियल एंड इंटीग्रल कैलकुलस 8b வந்து बेसिक कांसेप्ट ऑफ इंटीग्रल कैलकुलस கொடுத்திருப்பாங்க நம்ம இந்த வீடியோல क्वेश्चन नंबर 12 டு क्वेश्चन नंबर 21 பார்க்கலாம் இந்த 10 சம்ஸ் மே என்ன ஃபார்முலா பேஸ் பண்ணி கொடுத்திருப்பாங்க அப்படினு பாத்தீங்கன்னா இன்டெக்ரல் u dv uv இன்டெக்ரல் v du இது ரிலேட்டடா ஒரு 5 சம்ஸ் கொடுத்திருப்பாங்க இந்த 10 சம்ஸ்ல ஒரு 5 சம்ஸ் வந்து uv ரிலேட்டட் ஃபார்முலா தான் நீங்க டிஃபரன்சியேஷன்ல படிச்ச uv ஃபார்முலா வேற இன்டெக்ரேஷன்ல படிக்க போற ஃபார்முலா வேற டிஃபரன்சியேஷன்ல என்ன ஃபார்முலா படிச்சிப்பீங்க uv ஏ வந்து நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ண போறோம் அப்படினா x பொறுத்து uv ஏ டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கனா uv' vu' அப்படினு சொல்லி வரும் இதே uv ஏ வந்து டிஃபரன்ஷியேட் பண்ண போறீங்க அப்படினா vu' uv'v² அப்படினு டிஃபரன்சியேஷன்ல நீங்க படிச்சிருப்பீங்க இப்போ இன்டெக்ரல் கால்குலஸ்ல என்ன பண்ண போறீங்கனா இன்டெக்ரல் u dv uv minus integral v du அப்படினு சொல்லி கொடுத்திருப்பாங்க உங்களுக்கு புக்ல ஒரு மெத்தட் இருக்கு அந்த மெத்தட் ஃபாலோ பண்றதை விட இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நீங்க செஞ்சீங்கனா ரொம்ப ஈஸியா இருக்கும் அதுக்கு அடுத்து உங்களுக்கு 1 by x2 - a2 dx இன்டகிரேட் பண்ணா என்ன ஃபார்முலா அப்படினு கேட்டிருப்பாங்க இது ரிலேட்டடா சம் வந்தாலும் நம்ம இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணனும் அப்புறம் இன்டெக்ரல் log x रिलेटेड ஒரு சம் கொடுத்திருப்பாங்க log x ஐ இன்டகிரேட் பண்ணீங்க அப்படினா உங்களுக்கு என்ன ஃபார்முலானா x log x minus x ஓகேவா minus x गाइस அடுத்து இன்டெக்ரல் x பவர் n இன்டகிரேட் பண்ணும்போது x பவர் n + 1 / n + 1 லாஸ்டா பார்த்த வீடியோல 11 சம்ஸ் மே இத பேஸ் பண்ணி இருந்துச்சு இப்போ 5 சம்ஸ் இது रिलेटेड ஆகும் ரிமைனிங் இருக்கிற 5 சம்ஸ் வந்து இந்த மூணு ஃபார்முலா रिलेटेडா இருக்கும் நம்ம பார்க்கலாம் 12th சம் Using a method of partial fraction, the integration of f of x when f of x equal to 1 by x² - a² and the answer is dash. அப்படி சொல்லி கொடுத்திருக்காங்க. Integral f of x dx ஓட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. Integral f of x dx f of x க்கு பதிலா 1 by x² - a² dx போடுங்க அப்படினா என்ன ஃபார்முலா அப்படினு பாத்தீங்கன்னா 1 by 2a log of x - a / x + b. x² - a² அப்படினு இருந்துச்சுனா மேல வந்து x - a / x + a அப்படினு வரும் இதே क्वेश्चन உங்களுக்கு a² - x² அப்படினு கொடுத்திருக்காங்கன்னு வெச்சுக்கோங்க அப்ப என்ன ஃபார்முலா வரும் a + x / a - x அப்படினு வரும் நீங்க ஃபார்முலா படிக்கும்போது கம்பேர் பண்ணி படிங்க ஃபார்முலாஸ் எல்லாரலயும் நோட்ல எழுதி வச்சிட்டு அதுக்கு அப்புறம் படிச்சீங்க அப்படினா உங்களுக்கு ரிவிஷன் டைம்ல கூட ரொம்ப ஹெல்ப்பா இருக்கும் இப்ப 13th சம் பார்க்கலாம் Use of integration by parts to evaluate integral x²e^3x dx அப்படினு சொல்லி கொடுத்திருக்காங்கலா இப்போ நமக்கு இதே மாதிரி டிஃபரன்சியேஷன்ல வந்துனா uv அப்படினு வச்சு செய்வோம் இங்க பாத்தீங்கன்னா இது u இது dv அப்படினு எடுத்துக்கணும் ஓகேவா ஃபர்ஸ்ட் இருக்கிற டைம் u னு எடுத்துக்கணும் இரண்டாவது இருக்கிற டைம் dv அப்படினு எடுத்துக்கணும் சோ அப்போ integral u dv equal to என்ன ஃபார்முலா uv minus integral v du இதான் உங்களுக்கு ஃபார்முலா இப்போ கொடுத்திருக்கிற சம்ல x² இருக்கறல அந்த டைம் தான் u னு எடுக்கணும் இதே மாதிரி x வச்சு e^x வச்சு வரும் x பவர் n எந்த வேல்யூ வச்சனாலும் வரும் ஓகேயா x இருக்கிற வேல்யூவை நம்ம வந்து u அப்படினு எடுத்துக்கணும் e பவர் வச்சிருக்கிற வேல்யூவை dv அப்படினு எடுத்துக்கணும் ஓகேவா गाइस இப்போ u x² எடுத்துக்கறோம் இந்த dv ஏ நம்ம ரைட் சைடுல எழுதிக்கிறோம் இது u இது dv அப்படினு சொல்லி எழுதிக்கிறீங்க என்ன பண்ணனும் அப்படினா லெஃப்ட் சைடுல இருக்கிற காலம்ல உள்ளத நாம டிஃபரன்ஷியேட் பண்ணனும் ரைட் சைடுல இருக்கிற காலம இன்டகிரேட் பண்ணனும் லெஃப்ட் சைடு என்ன பண்ணனும் டிஃபரன்சியேஷன் ரைட் சைடு இன்டகிரேட் பண்ணனும் சோ u வந்து u ல இருந்து நம்ம du கண்டுபிடிக்கணும் ஏனா நமக்கு uv minus integral v du தேவை சோ டிஃபரன்ஷியேட் பண்ணாதான் du கிடைக்கும் அப்புறம் உங்களுக்கு dv இருக்கு இன்டகிரேட் பண்ணாதான் என்ன கிடைக்கும் v கிடைக்கும் ஃபார்முலால uv வேணும் ஆனா நம்ம கிட்ட இருக்குறது u உம் dv தான் இங்கே du தேவைப்படுது சோ இத டிஃபரன்ஷியேட் பண்ணாதான் du கிடைக்கும் இந்த dv ஐ இன்டகிரேட் பண்ணாதான் உங்களுக்கு v கிடைக்கும் ஓகேவா சோ லெஃப்ட் சைடு டிஃபரன்ஷியேட் பண்ணனும் ரைட் சைடு வந்து இன்டகிரேட் பண்றோம் சோ u ஈக்குவல் டு நீங்க என்ன எடுத்துக்கிங்க x² டிஃபரன்ஷியேட் பண்ணப் போறோம் டிஃபரன்சியேஷன் நல்லா தெரிஞ்சாதான் இன்டகிரேஷன் ஈஸியா இருக்கும் சோ ஃபர்ஸ்ட் டிஃபரன்சியேஷன் x 8a வந்து நல்லா தரவாக்கிட்டு 8b படிச்சீங்கனா உங்களுக்கு 8b நல்லா புரியவும் செய்யும் ஈஸியாவாவும் இருக்கும் ஓகேவா சோ டிஃபரன்சியேஷன் ஃபார்முலா x பவர் n க்கு என்ன ஃபார்முலா n x பவர் n - 1 இங்க n
இருக்கிற பிளேஸ்ல என்ன இருக்கு 2 இருக்கு சோ 2x பவர் 2 - 1 ஓட வேல்யூ 1 சோ 2x x பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்றதனால நம்ம dx அப்படினு சொல்லி எடுத்துக்கிறோம் சோ இன்டகிரல் போறோம் இன்டகிரல் dv dv இங்க என்ன வேல்யூ இருக்கு e பவர் 3x இன்டகிரல்ல டிஃபரன்ட் இன்டகிரேட் வேல்யூ இன்டகிரல் e பவர் ax க்கு என்ன ஃபார்முலா அப்படினு பாத்தீங்கன்னா e பவர் ax equal to e power ax divided by a இத டிஃபரன்ஷியேஷன் னா நீங்க என்ன பண்ணுவீங்க e power ax டிஃபரன்ஷியேட் பண்ண போறீங்க அப்படினா a e power ax அப்படினு போடுவீங்க டிஃபரன்ஷியேஷன்ல மல்டிப்ளை பண்ணனும் இன்டகிரேஷன்ல டிவைட் பண்ணனும் ஓகேவா சோ e power ax divided by a இங்க a இருக்கிற பிளேஸ்ல என்ன இருக்கு 3 இருக்கு சோ e power 3x divided by 3 ஓகேவா गाइस uv minus integral vdu ல u வேல்யூ தெரிஞ்சிருச்சு v வேல்யூ தெரியும் du dv எல்லாமே தெரியும் சோ நம்ம சப்ஸ்டிட் பண்ணப் போறோம் uv ux ஸ்கொயர் v வந்து e பவர் 3x டிவைடட் பை 3 மைனஸ் இன்டகிரல் v வந்து என்னது e பவர் 3x பை 3 into dv du d க்கு என்னது 2x dx னு எழுதிக்கோ சோ 2x dx எழுதிக்கோங்க இதல 2 உம் 3 உம் கான்ஸ்டன்ட் சோ வெளியில எடுத்துட்டு வந்தீங்க x into e power 3x dx ने again u dv உங்களுக்கு ஃபார்ம் ஆகுது சோ இன்னொரு டைம் u dv ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணனும் சோ ஃபர்ஸ்ட் டம் u னு வெச்சுக்கணும் இரண்டாவது டம் dv னு வெச்சுக்கணும் x என்ன டம் இருக்கோ அத தான் u னு எடுக்கறோம் சோ u equal to x அப்படி எடுத்துக்கறோம் இன்டகிரல் dv ஓகேவா சோ இன்டகிரல் dv equal to இன்டகிரல் e power 3x dx ஓகேவா गाइस இத டிஃபரன்ஷியேட் பண்ணனும் இன்டகிரேட் பண்ணனும் u வ டிஃபரன்ஷியேட் பண்ணா du x டிஃபரன்ஷியேட் பண்ணா dx இத இன்டகிரேட் பண்ணப் போறீங்க e power ax divided by a ரொம்ப பேசிக் ஃபார்முலா தான் கொடுத்திருப்பாங்க இத பார்த்துட்டு உங்களுக்கு புரியலன்னு விட்டுறாதீங்க ரெண்டு மூணு டைம் ரிப்பீட் பண்ணி கேட்டு பாருங்க உங்களுக்கு புரியும் அதே மாதிரி செஞ்சு பாருங்க பார்த்தா தெரியாது எவ்வளவு தூரம் செஞ்சு பிராக்டீஸ் பண்றீங்களோ அப்பதான் உங்களுக்கு ஈஸியா இருக்கும் சோ u v u வந்து x ஸ்கொயர் v வந்து e பவர் 3x 3 மைனஸ் இங்க என்ன பண்ணப் போறோம் 2/3 ஓகே சோ 2/3 போட்டுக்கறோம் இதுக்கு தான் நம்ம ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணப் போறோம் இந்த uv வந்து ஃபர்ஸ்ட் டம்ல உள்ள uv ஓகே சோ போட்டுறோம் அப்புறம் 2/3 x e பவர் x ல ஃபார்முலா uv - இன்டகிரல் vdu ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணப் போறோம் சோ u வந்து x v வந்து e பவர் 3x 3 மைனஸ் இன்டகிரல் v ஓட வேல்யூ வந்து e பவர் 3x 3 du ஓட வேல்யூ வந்து 3x ஓகேவா சோ अगेन இன்டகிரல் ஃபார்முலா இங்க சப்ஸ்டிட் பண்ணனும் 1/3 கான்ஸ்டன்ட் வெல்ல எடுத்தீங்க e பவர் 3x மட்டும் இருக்கும் e பவர் ax ஃபார்முலா என்னது e பவர் ax டிவைடட் பை a சோ e பவர் 3x டிவைடட் பை 3 வருது ஓகேவா சோ இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்றீங்க அடுத்து இங்க 2/3 உள்ள மல்டிப்ளை பண்றோம் இங்க ஏற்கனவே 3 இருக்கு சோ 3 * 3 9 வரும் இங்க 9 இருக்கு 3 * 3 9 9 * 3 27 சோ 2/27 e பவர் 3x இங்க x e பவர் 3x இது ஃபர்ஸ்டே சிம்பிளிஃபை பண்ணி கொண்டு வந்தாச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷன் ஏ ல இருக்கிற ஆன்சர் அப்படியே வந்துரும் ஓகேவா गाइस ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம்னா கொடுத்திருக்கிற சம் வந்து UDV ஃபார்மட்ல இருக்கு சோ இன்டகிரல் UDV UV - இன்டகிரல் VDU x இருக்கிற டம் u ஆவோ ரிமைனிங் இருக்கிற டம் dv ஆவோ எடுத்துக்கறோம் சோ x க்கு வந்து u னு எடுத்துக்கறோம் இத இன்டகிரல் dv எடுத்துக்கறோம் இந்த சைடு டிஃபரன்ஷியேட் பண்றோம் இங்க இன்டகிரேட் பண்றோம் பண்ணும்போது உங்களுக்கு अगेन இன்டகிரல் UDV வருது சோ अगेन UV ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்றோம் பண்ணி திருப்பி வரும்போது ஃபைனலா இன்டகிரல் e பவர் 3x x into dx னு வருது இந்த இடத்துல x ஸ்கொயர் னு வரும்போது நீங்க ரெண்டு uv ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணீங்க இங்க x கியூப் வந்துச்சுனா இங்க மூணு டைம் uv ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணுவீங்க ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல ஒரு டேபிள்க்கு எவ்வளவு நேரம் நம்ம டைம் கொடுக்கறோம் ஓகேவா அதே மாதிரி தான் இன்டகிரேஷனுக்கு கொஞ்சம் ட்ரை பண்ணீங்கனா வந்துரும் நீங்க நிறைய டைம் பிராக்டீஸ் பண்ணும்போது கடகடன்னு 1 மினிட் குள்ள கூட நீங்க இந்த சம் செஞ்சிரலாம் ஓகேவா ஃபர்ஸ்ட் டைம் செய்யும்போது டைம் ஆகும் அதை விட கொஞ்சம் கம்மியா அடுத்த டைம்ல வரும் அப்படி நீங்க பிராக்டீஸ் பண்ண பண்ண உங்களுக்கு நீங்க 1 மினிட்லயே இந்த சம்லாம் செஞ்சிரலாம் நீங்க ஃபார்முலா எல்லாம் தரோ பண்ணி வச்சிட்டு இருக்கும்போது நீங்க அங்கங்க சிம்பிளிஃபை பண்ணா மட்டும் போதும் உங்களுக்கு ஆன்சர் ஈஸியா வந்துரும் இந்த க்வெஸ்சனுக்கு 13th சம்க்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ அடுத்து 14th சம் பார்க்கலாம் இன்டகிரல் log x dx இஸ் ஈக்குவல் டு டேஷ் அப்படினு சொல்லி கொடுத்திருக்காங்களா இன்டகிரல் log x dx ஓட ஃபார்முலா என்னன்னு பாத்தீங்கன்னா x log x - x plus k இங்க எங்கயாவது இருக்கா x log x - x ஸ்கொயர் னு கொடுத்திருக்காங்க ஓகேவா ஆனா என்னது - x இது ஆப்ஷன்ல இல்லாததனால நம்ம ஆப்ஷன் டியை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம் 15th சம் பார்க்கலாம் x e பவர் x dx இஸ் டேஷ் அப்படிங்கறதுக்காங்களா இது நம்ம என்ன ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணோம் uv ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணோம் சோ uv என்னது இன்டகிரல் x இருக்கிற டம் u னு எடுத்துக்கணும் ரிமைனிங் டம் வந்து dv னு எடுத்துக்கறோம் சோ இத டிஃபரன்ஷியேட் பண்ணா du = dx இத இன்டகிரேட் பண்ணீங்கன்னா
e power x integrate panna e power x e power ax differentiate panna da e power ax divided by a so idla a nu pathina 1 da irukku okay va so 1 varumbodhu e power x divided by 1 nu varum so adoda value enadhu e power x da okay va guys so uv minus integral v out bala enna pannum e power x d ku bala enna pannum dx e power x differentiate panna adhe e power x rendliye e power x common ah iruka so velila eduthitingna x minus 1 plus k nu varum idu ungalku option a ah kuduthirukanga idhe maadhiri sum da adhu inge x squared inge e power la a a term onnu irundhuchu inge adhu eduvume illama 1 vechi kuduthirukanga okay va 13th sum 15th sum same da inge oru uv formula la ungalku answer vandute anga rendu time substitute panni nama answer kondu vandom adha dhaan difference ipo 16th sum paakalam integral log x the whole square dx and the result is dash nu solli kuduthirukanga okay va ipo log x the whole square na enna artham log x into log x dx appdi solli artham idhe question ah log x square அப்படினு கொடுத்திருந்தாங்கன்னு வெச்சுக்கோங்க நாம என்ன ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம் log m power n n log m அப்படினு வெச்சிட்டு நம்ம ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணி கொண்டு வந்திரலாம் ஆனா இங்க என்ன கொடுத்திருக்காங்க ஹோல் ஸ்கொயர் அப்படினு கொடுத்திருக்காங்க அப்படினா என்னது log x into log x அப்படிங்கறத தான் மீனிங் சோ அப்ப நாம வந்து என்ன ஃபார்முலா நாம யூஸ் பண்ணனும் u into dv அந்த ஃபார்முலா இன்டெக்ரல் u into dv அந்த ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ண இன்டெக்ரல் u dv க்கு என்ன ஃபார்முலா uv minus integral v du ஓகேயா சோ ஃபர்ஸ்ட் டம் u வச்சுக்கணும் இரண்டாவது டம் வந்து dv னு வச்சுக்கோங்க ஓகேயா சோ நம்ம இது என்ன பண்ண போறோனா ஃபர்ஸ்ட் காலம் வந்து டிஃபரன்ஷியேட் பண்ண போறோம் செகண்ட் காலம் வந்து இன்டகிரேட் பண்ண போறோம் சோ log x டிஃபரன்ஷியேட் பண்ணா 1/x dx இது ஃபார்முலா log x டிஃபரன்ஷியேட் பண்ணா 1/x dx இன்டகிரேட் பண்ணா x log x - x ஓகேயா இது எந்த क्वेश्चनல கேட்டிருந்தாங்க 14th சம்ல கேட்டிருந்தாங்களா log x ஓட இன்டகிரல் ஃபார்முலா என்ன x log x - x ஓகேவா இப்போ u v minus integral v du u க்கு பதிலா என்னது log x v க்கு பதிலா x log x minus x minus integral v du v என்னது x log x minus x into du க்கு பதிலா என்னது 1 x dx okay va guys இப்போ நாம என்ன பண்றோம்னா log x உள்ள மல்டிப்ளை பண்றோம் செகண்ட் ஸ்டெப்ல x log x into log x minus x log x அடுத்தது நீங்க உள்ள மல்டிப்ளை பண்ணி கொண்டு வரீங்க சோ மல்டிப்ளை பண்ணீங்கன்னா x x உம் கேன்சல் ஆயிடும் சோ log x மட்டும் இருக்கும் அடுத்து அகைன் x x உம் கேன்சல் ஆயிட்டா -1 மட்டும் இருக்கும் ஓகேவா அடுத்து இந்த log x into log x log x the whole square அப்படினு எழுதிக்கிறோம் x log x அப்படியே தான் இருக்குது இன்டெக்ரல் log x - 1 into dx அப்படினு வருது log x க்கு என்ன ஃபார்முலா x log x - x ஓகேவா இன்டெக்ரல் 1 ஐ இன்டகிரேட் பண்ணா என்ன வரும் x வரும் ஓகேவா அடுத்து அகைன் மைனஸ் உள்ள மல்டிப்ளை பண்றோம் சோ மைனஸ் இன்டு மைனஸ் வந்து இங்க பிளஸ் இருக்கு இங்க மைனஸ் இருக்கு சோ மைனஸ் log x இந்த மைனஸ் மைனஸும் பிளஸ் ஆயிடும் இதை நீங்க ஆட் பண்ணி இங்க 2x மைனஸ் 2x னு இந்த ஸ்டெப்லயே கொண்டு வரலாம் நான் நெக்ஸ்ட் ஸ்டெப்ல கொண்டு வந்திருக்கேன் மைனஸ் கொண்டு x plus x 2x அப்படினு எழுதி இருக்கேன் ஓகேவா சோ x log x ஹோல் ஸ்கொயர்ட் மைனஸ் 2x log x plus 2x plus k அப்படினு எங்க கொடுத்திருக்காங்கன்னா ஆப்ஷன் a ஆ கொடுத்திருக்காங்க गाइस log x the whole square னு கொடுத்திருக்காங்க சோ 2 டைம்ஸ் log x னு எழுதிக்கணும் log x into log x dx னா இத u இத dv னு எடுத்துக்கறோம் சோ uv minus integral v du ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணப் போறோம் இந்த ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணப் போறோம் இத சப்ஸ்டிட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணும்போது ஆப்ஷன் a ல உள்ள ஆன்சர் உங்களுக்கு வருது 17th sum using a method of partial fraction to evaluate integral x plus 5 divided by x plus 1 into x plus 2 the whole square dx we get dash அப்படி சொல்லி கொடுத்திருக்காங்க ஓகேயா உங்களுக்கு புக்ல பார்ஷியல் ஃபிராக்ஷன் டைப்ஸ்ல 3 டைப்ஸ் இருக்கு இது வந்து செகண்ட் டைப் रिलेटेड प्रॉब्लम இந்த 3 டைப்ஸ்மே நான் உங்களுக்கு சம்மரியில एक्सप्लेन பண்ணியிருக்கேன் ஓகேவா गाइस இன்டெக்ரல் x plus 5 divided by x plus 1 into x plus 2 the whole square dx இது வந்து செகண்ட் டைப்ல உள்ள சம் நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படினா ஃபர்ஸ்ட் டைப்ல வந்து உங்களுக்கு ஒரு x plus 5 divided by x plus 1 into x plus 2 இது மட்டும் கொடுத்திருந்தாங்க அப்படினா நம்ம ஃபர்ஸ்ட் டைப்பா எடுத்து செய்யலாம் செகண்ட் டைப்ல என்ன கொடுத்திருப்பாங்கனா இங்க பவர்ல ஸ்கொயர் வந்திருக்கும் ஓகேயா கீழ உள்ள ஹோல் ஸ்கொயர் அப்படினு ஏதாவது ஒரு டம்ல கொடுத்திருப்பாங்க அப்போ நம்ம செகண்ட் டைப்ல உள்ள क्वेश्चन அப்படினு சொல்லி ஐடென்டிஃபை பண்ணிக்கணும் என்ன பண்ணனும்னா ஃபர்ஸ்ட் a பை இந்த இந்த டம் எடுத்துக்கணும் ஃபர்ஸ்ட் ஃபிராக்ஷன் எடுத்துக்கணும் x plus 1 plus b by இது ஸ்கொயர் இல்லாம எழுதிக்கணும் x plus 2 அப்படினு எழுதிக்கணும் थर्ड வந்து c by x plus 2 the whole squared அப்படினு எழுதிட்டு ஈக்குவல் டு மேல என்னது கொடுத்திருக்காங்களோ அந்த டம்மை ஈக்குவேட் பண்ணனும் x plus 5 அப்படினு எழுதணும் ஓகேவா அடுத்து என்ன பண்ணனும்னா இதுக்கு LCM எடுக்கணும் LCM எடுத்தீங்கனா உங்களுக்கு
என்ன வரும் x plus 1 x plus 2 the whole squared அப்படின்னு சொல்லி வரும் சோ x plus 1 into x plus 2 the whole squared அந்த ஸ்டெப் நான் எழுதாம விட்டுருக்கேன் இங்க வந்து x plus 1 into x plus 2 the whole squared into dx னு வருமா இங்க நீங்க LCM எடுத்தீங்கன்னா x plus 1 இங்க கீழ வந்து x plus 1 x plus 2 the whole squared அப்படி இருக்கும் அதே மாதிரி இங்கேயும் x plus 1 x plus 2 the whole squared அப்படி இருக்குமா சோ அப்ப இந்த டம் கேன்சல் ஆயிடும் அதனால நான் எழுதாம விட்டுருக்கேன் எழுதினாலும் தப்பு இல்ல எழுதி கேன்சல் பண்ணாலும் ஓகே தான் அப்புறம் நம்ம LCM எடுக்கறோம்னா இங்க x plus 1 மட்டும் இருக்கு சோ இங்க x plus 2 ஆல மல்டிப்ளை பண்ணனும் சோ a into x plus 2 the whole squared சோ b into x plus 1 into x plus 2 c க்கு x plus 1 மட்டும் வரும் இந்த டம் மூணு டம்க்கு நம்ம LCM எடுக்கறோம் LCM எடுத்தனா x plus 1 into x plus 2 the whole squared சோ இங்க x plus 1 இருக்கு இல்லாத டம் பாத்தீங்கன்னா x plus 2 சோ a into x plus 2 the whole squared இங்க x plus 2 ஒரு டைம் தான் இருக்கு இங்க ரெண்டு டைம் இருக்கு LCM அப்படிதானே சோ x plus 1 into x plus 2 சோ b டம் கூட இங்க x plus 2 the whole squared இருக்கு இல்லாத டம் பாத்தீங்கன்னா x plus 1 உங்களுக்கு LCM தெரியும் சோ அத நீங்க LCM எடுத்துக்கோங்க இத நம்ம ரெண்டையும் ஈக்குவேட் பண்றோம் ஓகேவா அப்ப இது இதும் கேன்சல் ஆயிட்ட அப்படினா அந்த மேல இருக்கிற நியூமரேட்டர் மட்டும் ஈக்குவேட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணலாம் சோ a into a plus b the whole square ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா a square plus 2ab plus b square போடுறீங்க இத நீங்க உள்ள மல்டிப்ளை பண்ணிருக்கீங்க x square plus 2x plus x plus 2 சோ இத c அப்படி வச்சுக்கறோம் நீ x plus 5 போட்டுக்கறோம் ஓகேயா சோ अगेन a உள்ள மல்டிப்ளை பண்ணீங்கன்னா ax square plus 4ax plus 4a அப்படினு வரும் b கூட மல்டிப்ளை பண்ணும்போது bx square plus 2bx இத ரெண்டே ஆட் பண்ணா 3x வருமா சோ அப்ப 3bx சோ 2b அடுத்தல b மல்டிப்ளை 2 கூட மல்டிப்ளை பண்ணும்போது 2b cx plus c அதுக்கு அடுத்து என்ன செய்யறோனா x square டம் எல்லாம் தனியா x டம் தனியா கான்ஸ்டன்ட் டம் தனியா எடுத்துக்கறோம் சோ கான்ஸ்டன்ட் டம் x square எல்லாம் தனியா பிரிச்சீங்கனா x square ல ரெண்டே ரெண்டு டம் தான் இருக்கு ax square உம் bx square தான் c ல x square டம் இல்ல சோ x square equal to a + b அடுத்து x டம் எல்லாம் எடுத்தீங்கனா 4a இங்க 3b இருக்கு இங்க c இருக்கு சோ c x டம் மட்டும் தனியா எடுத்துக்கறோம் அப்புறம் ரிமைனிங் இருக்கிற எல்லா டமும் கான்ஸ்டன்ட் அப்படினு சொல்லி எடுத்துக்கறோம் அப்புறம் லெஃப்ட் சைடு ரைட் சைடும் அதோட கோஎஃபிஷியன்ட்ஸ்லாம் ஈக்குவேட் பண்றோம் இங்க x ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் a + b இங்க x ஸ்கொயர்னு ஒரு கோஎஃபிஷியன்ட்டே இல்ல சோ அதனால நம்ம அத ஜீரோவா ஆக்குறோம் a + b = இங்க என்ன இருக்குன்னு அர்த்தம்னா 0 x ஸ்கொயர் இருக்கு அப்படினு அர்த்தம் 0 x ஸ்கொயர்னு இருக்குன்னு அர்த்தம் சோ a + b = 0 x கோஎஃபிஷியன்ட்டோ இங்க இருக்க x கோஎஃபிஷியன்ட்டையும் ஈக்குவேட் பண்றீங்க அப்படினா இங்க 4a + 3b + c னு இருக்கு இங்க x க்கு முன்னாடி ஒண்ணுமே இல்ல சோ 1 அப்படினு எடுத்துக்குறோம் ஓகேவா சோ 1 into x தான் x so 1 எடுத்துக்கறோம் கான்ஸ்டன்ட் டைம் கான்ஸ்டன்ட் டைம் ஈக்குவேட் பண்ணீங்கனா 4a + 2b + c = 5 ஓகேவா गाइस சோ மூணு ஈக்குவேஷன் வருது மூணு ஈக்குவேஷன்ல ஃபர்ஸ்ட் 2 ரெண்டு இந்த ஃபர்ஸ்ட் சாரி லாஸ்டா இருக்கிற ரெண்டு ஈக்குவேஷன்ல இருந்து b ஓட வேல்யூ கால்்குலேட் பண்றோம் இங்க 4a + 3b + c = 1 அதுல இருந்து 2 ல இருந்து 3-ய மைனஸ் பண்ணீங்கனா உங்களுக்கு ரெண்டும் கேன்சல் ஆகும் c யும் c யும் கேன்சல் ஆகும் 3 ல 2 போச்சுனா உங்களுக்கு b மட்டும் வரும் சோ b = -4 அப்படினு சொல்லி வருது இந்த b வேல்யூவை ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட் பண்ணும்போது a வேல்யூ கிடைச்சிரும் ஓகேயா சோ a யும் b யும் தெரியும் இந்த ரெண்டு ஈக்குவேஷன்ல எதுலனாலும் சப்ஸ்டிட் பண்ணலாம் நான் செகண்ட் ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட் பண்ணி c ஓட வேல்யூ கொண்டு வந்துட்டேன் சோ a வேல்யூ b வேல்யூ c வேல்யூ தெரியுமா அத நீங்க இந்த ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட் பண்ணப் போறீங்க இன்டெக்ரல் a by x plus 1 b by x plus 2 c by x plus 3 சோ இன்டெகிரேஷன் ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணோம் உங்களுக்கு என்ன ஃபார்முலா 1 by x க்கு இன்டெக்ரலுக்கு என்ன ஃபார்முலா log x அப்படிதானே இங்க 1 x plus a அப்படினு கொடுத்திருக்காங்க சோ log of x plus a ஓகேவா गाइस இங்க log of x plus 2 இது என்ன வந்துட்டு ஹோல் பவர் x ஸ்கொயர் வந்துட்டா சோ x பவர் n ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணோம் x பவர் n ஃபார்முலா என்னது n plus 1 divided by n plus 1 சோ x plus 2 the whole power minus 2 plus 1 divided by minus 2 plus 1 அப்படினு வரும் நெக்ஸ்ட் ஸ்டெப்ல நாம வந்து சிம்பிளிஃபை பண்ணப் போறோம் இங்க வந்து உங்களுக்கு ஆன்சர் வந்து minus 1 னு வருமா இங்க ஏற்கனவே ஒரு மைனஸ் இருக்கு சோ இது ரெண்டையும் சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா மைனஸ் மைனஸ் வந்து பிளஸ் ஆயிரும் சோ பிளஸ் 3 பை x plus 2 plus k அப்படினு வருது இது உங்களுக்கு ஆப்ஷன் a கொடுத்திருக்காங்க ஓகேவா गाइस 4 log x plus 1 minus 4 log x plus 2 plus 3 by x plus 2 plus k அப்படிங்கறது உங்களுக்கு ஆப்ஷன் a கொடுத்திருக்காங்க இப்போ 18th சம் பார்க்கலாம் evaluate integral 0 to 1 2x square minus x cube dx and the value is dash அப்படினு சொல்லி கொடுத்திருக்காங்கலா இது வந்து வெறும் x பவர் n ஃபார்முலா தான் x பவர் n ஃபார்முலா என்னது n x பவர்
n plus 1 divided by n plus 1. Okay, va? So in the 2 and the constant well at the grow. X square matter formula putting na x cube by x cube by 3 in varo. X cube formula putting with x power 4 by 4 abdin varo. Either vary ki pata ella samli me veru integral matter than kutunanga. Nyena kutukanga evaluate mode integral 0 to 1 abdin suli kutukanga. So 0 to 1 and the tabina nama upper limit minus lower limit put simplify panni. Constant term ada ungalku value varum xy la value varadhu idvaraiku paathad ellathilume value la x appdin solli vandirukom ana inga evaluate na integral value kuduthanga integral upper limit lower limit value kuduthanga appadina namakku answer vandu oru number ah dhaan varum okay va ipo upper limit minus lower limit upper limit enadhu 1 so x ku badhila 1 substitute pannu lower limit vandu enadhu 0 so x க்கு பதிலா 0 சப்ஸ்டிட் பண்ணோம் சோ 1 சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா 2 by 3 minus 1 by 4 அப்படினு வரும் 0 சப்ஸ்டிட் பண்ணும்போது எந்த நம்பரை 0 ஆல மல்டிப்ளை பண்ணாலும் டிவைடட் பண்ணாலும் அதோட வேல்யூ 0 தான் சோ இது வந்து 0 ஆயிடும் உங்களுக்கு 2 by 3 minus 1 by 4 னு வரும் இத சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா LCM வந்து 12 கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது 8 minus 3 ஓட வேல்யூ 5 by 2 னு வரும் இது உங்களுக்கு ஆப்ஷன் B ஆ கொடுத்திருக்காங்க 19th summer evaluate integral 2 to 4 3x minus 2 the whole square dx and the value is dash அப்படி சொல்லி கொடுத்திருக்காங்கலா இதுவும் உங்களுக்கு x power n formula தான் சப்ஸ்டிட் பண்ணப் போறோம் இங்க evaluate னு கொடுத்தனால upper limit minus lower limit போடுறோம் ஓகேவா गाइस இங்க வந்து நம்ம சப்ஸ்டிடியூஷன் மெத்தட் யூஸ் பண்ணவேண்டா ஏனா நமக்கு a plus b the whole square a minus b the whole square formula தெரியும் சோ a minus b the whole square ங்கும்போது a square minus 2ab plus b square இதே a plus b formula கொடுத்தாங்கன்னா a square plus 2ab plus b square இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணியே நம்ம செஞ்சிக்கலாம் expand பண்றோம் so 3x the whole square minus 2 into 3x into 2 plus b square ோட வேல்யூ வந்து 2 square okay வா சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா 9x square minus 12x plus 4 னு வருது இதுக்கு அப்புறம் நம்ம x power n formula integral formula போடணும் x power n equal to x power n plus 1 divided by n plus 1 so x cube divided by cube c 3 c sorry 3 x square by 2 4 integrate பண்ணும்போது 4x வரும் so upper limit வந்து 4 lower limit 2 so upper limit minus lower limit x க்கு பதிலா 4 substitute பண்ணோம் lower limitல வந்து x க்கு பதிலா 2 substitute பண்ணுங்க simplify பண்ணுங்க உங்களுக்கு answer வந்து 104 வரும் இது உங்களுக்கு option a ஆ கொடுத்திருக்காங்க இப்ப next sum பார்க்கலாம் evaluate integral 0 to 1 x e power x dx and the value is dash அப்படி கொடுத்திருக்காங்கலா இது என்ன ஃபார்முலா இதே மாதிரி ஒரு சம் நம்ம பாத்தோம் 15th சம்மா கொடுத்திருந்தாங்க இங்க வந்து அதுலயே இன்டெக்ரல் 0 to 1 ன் லிமிட்ஸ் கொடுத்திருக்காங்க அதே இத அப்படியே பண்ணனும் ஃபர்ஸ்ட் உள்ளத u னு வெச்சுக்கணும் செகண்ட் டம் வந்து dv அப்படினு வெச்சுக்கணும் லெஃப்ட் சைடு வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணனும் ரைட் சைடு வந்து இன்டெகிரேட் பண்ணனும் உங்களுக்கு வேல்யூ வந்து uv - இன்டெக்ரல் vdu u க்கு பதிலா x v க்கு பதிலா e power x e power x du ஓட வேல்யூ வந்து dx சிம்பிளிஃபை பண்ணீங்கனா x e power x minus e power x னு வரும் இப்போ பாத்தீங்கனா upper limit minus lower limit சப்ஸ்டிட் பண்ணப் போறோம் x ஓட வேல்யூ 1 e power ஓட வேல்யூ வந்து 1 minus e power 1 e power 1 minus e power 1 அடுத்து 0 சப்ஸ்டிட் பண்ணும்போது இந்த டம் மட்டும் தான் 0 ஆகும் e power 0 ஓட வேல்யூ வந்து 1 இத சிம்பிளிஃபை பண்ணும்போது உங்களுக்கு ஆன்சர் 1 னு வரும் ஆப்ஷன் d ஆ கொடுத்திருக்காங்க 21st சம் பார்க்கலாம் இன்டெக்ரல் x power x into 1 plus log x dx is equal to dash அப்படி சொல்லி கொடுத்திருக்காங்க இப்போ நம்ம இதுக்கு டக்குனு uv ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ண கூடாது இத மாதிரி பவர்ல வேரியபிள் வந்திருக்கு வேரியபிளும் பேஸும் ஈக்குவலா இருக்கு அப்படினா நாம வந்து இந்த டம்மை y equal to அப்படிதான் எடுத்து செய்யணும் ஓகேயா இதே மாதிரி சம் நீங்க டிஃபரன்ஷியேஷன்ல படிச்சிருப்பீங்க அதே அங்கேயும் நீங்க y னு வச்சு செய்வீங்க அதே மாதிரி தான் இங்கேயும் y equal to x power x அப்படினு சொல்லி எடுத்துக்கணும் இப்போ போத் சைடு நம்ம வந்து என்ன செய்யணும் லாகரிதம் எடுக்கணும் சோ இங்க log y equal to log x power x ஓகேவா இப்போ log m power n க்கு என்ன ஃபார்முலா n log m சோ இங்க x இருக்கறனால x log x அப்படினு சொல்லி எடுத்துக்கறோம் இப்போதான் நாம என்ன செய்றோம்னா x பொறுத்து ரெண்டு பக்கமும் டிஃபரன்ஷியேட் பண்றோம் ஏன் x பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்றீங்க அப்படினா இங்க உங்களுக்கு dx தான் எடுத்துக்காங்க இங்க இன்டெக்ரல்ல dx தான் இருக்கு சோ நம்ம வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணோம் போத் சைடு போத் சைடு டிஃபரன்ஷியேட் பண்ணப் போறோம்னா log x டிஃபரன்ஷியேட் பண்ணா 1 by x இங்க y கொடுத்தனால நம்ம 1 by y x பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்றனால dy by dx அப்படினு சொல்லி எடுத்துறோம் ஓகேயா இந்த வேரியபிள் வேற இது வேற வேரியபிள் வேரியபிள இன்னொரு வேரியபிள் வச்சு டிஃபரன்ஷியேட் பண்ணப் போறோம் டிஃபரண்டான வேரியபிள் வச்சு டிஃபரன்ஷியேட் பண்ணப் போறோம்னா நம்ம dy by dx வந்து எக்ஸ்ட்ரா போட்டுக்கணும் ஓகேவா அடுத்து x log x ன்றிருக்கா இதுக்கு என்ன ஃபார்முலா போடணும் டைரக்டா நம்ம
differentiation formula substitute பண்ண முடியாது u into v formula தான் substitute பண்ணோம் uv formula என்னது uv dash plus vu dash so u க்கு பதிலா x எடுத்துக்கோங்க v க்கு பதிலா log x எடுத்துக்கோங்க so differentiation formula substitute பண்றோம் u அப்படியே வச்சுக்கறோம் d v v dash க்கு என்ன வரும் log x differentiate பண்ணோம் so 1 by x அடுத்து v ஓட வேல்யூ வந்து log x u வ differentiate பண்ணா அதோட வேல்யூ 1 இத சிம்பிளிஃபை பண்ணீங்கனா 1 plus log x அப்படினு வரும் ஓகேவா x log x differentiate பண்ணா உங்களுக்கு 1 plus log x னு வரும் அத நாம சப்ஸ்டிட் பண்றோம் நெக்ஸ்ட் ஸ்டெப்ல y வந்து ரைட் சைடு கொண்டு வரோம் இங்க டிவிஷன்ல இருக்குது இங்க மல்டிப்ளிகேஷன் ஆகும் சோ y into 1 plus log x னு வரும் இங்க y ங்கிறது என்னது x பவர் x சோ x பவர் x நாம எடுத்துக்கலாம் சோ x பவர் x 1 plus log x னா உங்களுக்கு क्वेश्चन கொடுத்திருக்காங்க அத நாம இங்க இந்த dx ரைட் சைடு கொண்டு வந்துட்டீங்கன்னு வெச்சுக்கோங்க அப்ப இங்க என்ன வரும் dx தானே சோ இந்த இடத்துலயும் dx வரும் நான் எழுதாம விட்டுறேன் இங்க y க்கு பதிலா x பவர் x நாம சப்ஸ்டிட் பண்ணா x பவர் x 1 plus log x dx னு வரும் இதுதான் உங்களுக்கு என்ன கொடுத்திருக்காங்க x பவர் x 1 plus log x dx னு கொடுத்திருக்காங்க இதுக்கு பதிலா நாம என்ன சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம் dy அப்படினு சொல்லி சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம் சோ இந்த டம் ஃபுல்லாத்தையும் எடுத்துட்டு dy சப்ஸ்டிட் பண்ணீங்கனா இன்டெகிரல் dy னு வருமா dy ஐ நீங்க இன்டகிரேட் பண்ணீங்கனா உங்களுக்கு என்ன வரும் y + c k அப்படினு வரும் ஓகேயா சோ y + k போட்டோம்னா y ஓட வேல்யூ வந்து x பவர் x சோ x பவர் x + k அப்படிங்கறத ஆன்சர் அது எங்க கொடுத்திருக்காங்க ஆப்ஷன் d ஆ கொடுத்திருக்காங்க ஓகேயா இங்க k னு கொடுத்திருந்தா k + c கொடுத்திருந்தாங்கனா c ஓகேவா गाइस இந்த 10 சம்ஸ் லிமே நம்ம இன்டெகிரல் u dv ஃபார்முலா அப்புறம் 1 x2 - a2 அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணினோம் இன்டெகிரல் log x ஃபார்முலா x பவர் n ஃபார்முலா அது போக பார்ஷியல் ஃபிராக்ஷன்ல டைப் 2 படிச்சோம் நீங்க இன்டெகிரல் கால்குலஸ் படிக்கிறதுக்கு முன்னாடி டிஃபரன்ஷியல் கால்குலஸ் படிச்சிட்டு இன்டெகிரல் கால்குலஸ் படிங்க அப்பதான் நம்ம என்ன பேசுறோங்கறதே உங்களுக்கு புரியும் ஓகேவா நீங்க டைரக்டா இன்டெகிரல் கால்குலஸ் படிச்சா உங்களுக்கு புரியாது அதுவும் மேக்ஸ் படிக்காதவங்க டைரக்டா இன்டெகிரல் கிளாஸ் படிக்கும்போது கால்குலஸ் படிக்கும்போது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும் அதனால நீங்க எக்ஸசைஸ் ஏ தரவு பண்ணிட்டு எக்ஸசைஸ் 8b படிங்க இதோட சம்மரியில வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா டைப் கான்செப்டும் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன் என்ன டவுட்னாலும் கேளுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ गाइस